எல்லாருக்கும் வணக்கம். டெக்வீல்ஸ் வந்து நான் பிரபாகரன் ராம்குமார். இந்த வாரம் வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னடா செட்டப் எல்லாம் புதுசா இருக்கு, கார்ல போறோமே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எஸ் நம்ம பார்க்க போறது கூகுளோட ஆண்ட்ராய்டு ஆட்டோ பத்தி. இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒன்று கார் ஓட்ட தெரியாது, இன்னொன்று கார் கிடையாது. என்னடா பண்ணுறதுன்னு இந்த ஃபீச்சருக்காகவே காரை ஓட்ட கற்றுக்கிட்டு காரை கடன் வாங்கியாவது இந்த ஃபீச்சர் நம்ம காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்கிற மாதிரி கார்ஸ் கிடைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரொம்பவுமே கம்மியான கார்களில் மட்டும்தான் டிஃபால்ட்டாக வருது. சரி ஓகே, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லாத காரில் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம். பட் நாங்கள் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லாத கார் அப்படின்ற ஒரே காரணத்தினால எங்களுக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் தெரியும், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் தெரியுங்கிற காரணத்தினாலையும் டெஸ்க்டாப் ஹெட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி, அதாவது எங்களோட லேப்டாப்பை ஆண்ட்ராய்டு ஆட்டோக்கு உண்டான டிஸ்பிளே மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ யூஸ் பண்ணோம், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பை நம்மளோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்கிற காரில் இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன டெமோ பார்க்க போறாங்க. ஓகே கூகுள், வாட் இஸ் த டைம் நவ்? இட்ஸ் 8:10. நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம், வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஃபீச்சர் நேவிகேஷன். ஸோ எங்கேயோ போகிறப்ப நம்ம வந்து வண்டியை நிறுத்தி இந்த இடத்துக்கு போகணுன்றதை சூஸ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. பட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ யூஸ் பண்ணி அதை ரொம்ப ஈஸி ஆக்கியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓகே கூகுள், நேவிகேட் மீ டு ஃபோரம் விஜயா மால். ஷோயிங் ரிசல்ட்ஸ் ஃபார் ஃபோரம் விஜயா மால். விஜயா மாலை கரெக்டாக காமிச்சிருச்சு, பட் நேவிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல. சரி, திருப்பியும் நேவிகேஷன் சொல்லுவோம். Okay, Google. Navigate me. Navigating to Forum Vijaya Mall. Head north on Meet to Kuppa Main Road, then turn right. Okay. Navigation work out. அடுத்து என்ன? Stop பண்ணிடுவோம் navigation. Okay, Google. Stop navigation. Stopping navigation. சரி, நாம அடுத்து வண்டி ஓட்டும் போது இன்னொரு டிஸ்ட்ராக்ஷனான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பா ஃபோன் காலாக இருக்க முடியும். ஸோ ஃபோன் காலுக்கு இங்கே சிங்கிள் டேப்லேயே வந்து நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணுறது கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாக நீங்கள் வாய்ஸ் கமெண்ட்ஸ்லேயே கால் பண்ணலாம். அதுதான் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஃபோன் கால் ரிசீவ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என் ஃபோன்ல இருந்தே இவர் ஃபோனுக்கு ஒரு கால் மேக் பண்ண போகிறேன். ஸோ கால் வருது, பட் இவர் ஃபோன் சைலண்டில் இருக்கிறதா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால இவருக்கு இது பண்ண முடியல. நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம் சிங்கிள் டச். ஸோ ஃபோன் அட்டன் பண்ணிட்டேன். இந்த எக்கோலே உங்களுக்கு தெரியும். இப்போ என்னன்னா, என்னுடைய கால் கட் பண்ண. இப்போ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த காரில் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக நம்ம ஃபோனோட ஸ்பீக்கர் மூலமாக தான் சும்மா பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா, என்னுடைய ஃபோனில் எந்த டிஸ்பிளே ஒன்றுமே காட்டாது, ஃபோன் பிளாக்காகவே மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஹெட் யூனிட்டில் கால் வரும், சிங்கிள் டேப்லே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபோன் கால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபோன் கால் எப்படி பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே கூகுள், கால் பிரபாகரன். காலிங் பிரபாகரன் எம் மொபைல். அடுத்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனான விஷயம் வண்டி ஓட்டுறப்ப இருக்க போறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், மெசேஜஸ். ஸோ அந்த மெசேஜஸ் எப்படி நம்ம ரீட் பண்றது, அது மட்டும் இல்லாமல் அந்த மெசேஜஸ்க்கு நாம எப்படி ஒரு மெசேஜ் கிரியேட் பண்ணி சென்ட் பண்றது அப்படின்றத ஒரு சின்ன டைப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் ரிசீவ் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், வழக்கம் போல நான் என்னோட வாட்ஸ்அப்ல இருந்து இவரோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப போறேன். ஸோ நான் சென்ட் பண்ண மெசேஜ் இவர் போன்ல ரிசீவ் ஆயிடுச்சு, அந்த மெசேஜை ரீட் பண்ணி பார்க்க போறாரு. ஓகே கூகுள், ரீட் மை லாஸ்ட் மெசேஜ்.
You have two messages. The first one is a chat message from Prabhakaran M. Do you want to hear it or skip it? Hear it. It says, hi, do you want to reply, repeat it or go on to the next one? Reply. What's the message? Hey, how are you? Got it. Here's your message. Hey, how are you? Do you want to send it or change it? Send it. Sending message. ஸோ ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதை படித்தோம், அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டோம். ஒரு புது மெசேஜ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணலாம்? ஓகே கூகுள், சென்ட் அ மெசேஜ். ஹூ டு யூ வாண்ட் டு மெசேஜ்? பிரபாகரன். விச் ஆப் டு யூ வாண்ட் டு யூஸ்? வாட்ஸ்அப். வாட்ஸ் த மெசேஜ்? ஹே, லுக்ஸ் லைக் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ராக்ஸ். Here's your WhatsApp message to Prabhakaran M. He look like Android Auto rocks. Do you want to send it or change it? Send it. It's on its way. So send panna message vandiruchu. WhatsApp panna use panna mudiyuma appdi neenga kettingna kandipa kediyadhu. Ungalukku therinjirukum Google Assistant keta kelvile what app do you want to use appindra keta kelvile therinjirukum endha app vena nam use pannalam. இப்போதைக்கு லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டட் ஆப்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஸ் இருக்குது, மெசேஜிங் ஆப்ஸ் பர்டிகுலராக என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வாட்ஸ்அப் இருக்குது, மெசஞ்சர் இருக்குது, ஃபேஸ்புக் மெசஞ்சர் இருக்குது, வி சேட், அப்புறமா டெலகிராம், இந்த மாதிரி வேர்ல்டு வைட் ஃபேமஸாக இருக்கிற நிறைய மெசேஜிங் ஆப்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டு ஆட்டோ சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டட் ஆப்ஸ் நம்ம எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாவே தெரியும். அப்படி இல்லாட்டினா நாங்கள் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விஎல்சி இருக்குது, அமேசான் மியூசிக் ப்ளே இருக்குது, கூகுள் ப்ளே மியூசிக். ஸோ இந்த மாதிரி மியூசிக் சிஸ்டம் மியூசிக் ஆப்ஸ் நிறையவே சப்போர்ட் பண்ணுது. மியூசிக் வந்து எனக்கு ஞாபகத்துக்கிறது, நம்ம வண்டி ஓட்டுறப்ப ஒரு பாட்டை கேட்குறது எவ்வளோ ஈஸியாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ ஒரு சின்ன டெமோ பார்க்கலாங்களா? ஓகே கூகுள், ப்ளே மியூசிக். ஓகே, ஆஸ்கிங் டு ப்ளே மியூசிக். நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன்னா காப்பி ரைட் இஷ்யூ வந்துடக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ இப்போ நான் அமேசான் ப்ளே மியூசிக், ஒரு நிமிஷம் இரு, லைட் ஆஃப் பண்ணியா? ஓ மை காட், நான் மறந்துட்டேன். ஓகே கூகுள், டர்ன் ஆஃப் லைட்ஸ். ஓகே, டர்னிங் 3 லைட்ஸ் ஆஃப். என்னோட அசிஸ்டன்ட்ல பாத்தீங்கன்னா அமேசான் ப்ளே மியூசிக் டிஃபால்ட் ப்ளே மியூசிக் ஆப் வச்சிருக்கறனால நான் ப்ளே மியூசிக் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிருக்குன்னா டைரக்டாவே எனக்கு அமேசான் ப்ளே மியூசிக் ஓப்பன் பண்ணி பாட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாம இதை கூகுள் அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ்ல செட் பண்ணிக்கலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு நாம ஒரு பாட்டு கேட்கறதும் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளா இருக்கு, யூசிங் ஜஸ்ட் அ வாய்ஸ் கமெண்ட். ஸோ இவ்வளவுதான் பேசிக் ஃபீச்சர்ஸா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போதைக்கு இவ்வளவுதாங்க. அப்புறமா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ்ல போய் பாத்துக்கலாம், நம்ம ஆல்ரெடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு லிங்கோ, இல்லட்டா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப்புக்குள்ள போயிட்டு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் பாத்துக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் அப்பப்போ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா அது எப்போ வேணா இன்க்ரீஸ் ஆகலாம், அது நம்மளுக்கு எப்போ இன்க்ரீஸ் ஆகுன்றதுலாம் தெரியாது, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் அவங்க தருவாங்கன்றது நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. பட் வண்டி ஓட்டுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்க போகிறது அப்படின்றதுனால என்ன ஆக போகுதுன்னா யூஐ மேக்ஸிமம் எதுவுமே இருக்க போகிறது இல்லை, அதாவது நம்மளோட டிஸ்பிளே ஹெட் யூனிட்ல எந்த ஒரு யூஐயும் அவ்வளோவா இருக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் பேசிக் மினிமம் லெவல் ஆஃப் யூஐ மட்டும் தான் இருக்க போகுது, மற்றது எல்லாமே வாய்ஸ் கமெண்ட் மூலமாக தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்க போகுதுங்க. அதையும் மீறி உங்களுக்கு டச்சஸ் இருக்கணும்னா சிம்பிள் டேப்ஸாக தான் இருக்க போகுது, லைக் இந்த கால் அட்டன் பண்ணுறதுக்காகட்டும் அது மாதிரி சொன்னாங்க இல்லையா, சிம்பிள் டேப்ஸாக இருக்க போகுது. பை சான்ஸ் உங்களால் அந்த ஓகே கூகுளோ இல்லை ஏ கூகுளோ சொல்லி கூகுளை வேக் பண்ண முடியலனாலும் மைக் அந்த ஸ்மால் மைக் கார்னர்களில் அதை டேப் பண்ணால் போதும், கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் ஆகிரும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ டிஸ்பிளே யூனிட் இருக்கிற ஒரு காரில் இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆக போகிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அழடா, இந்த கார் நான் வாங்கினப்ப எனக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஃபீச்சரே ரிலீஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு இருக்குது. என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணலாங்க. எஸ், அது எப்படி நம்ம பண்ணுறது? ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா
சரி இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து என்னுடைய காரில் இல்லை, எனக்கு ஃபோனில் யூஸ் பண்ணவும் விருப்பம் இல்லை, என்னுடைய காரில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ இன்ஸ்டால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பயனியர் மற்றும் பேனசோனிக்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அஃபீஷியலாகவே இவங்க வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோக்குண்டான ஹெட் யூனிட்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ஹெட் யூனிட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டீலர்கிட்ட போய் உங்களுடைய கரண்ட் ஹெட் யூனிட்டை இல்லை ஹெட் யூனிட் இல்லைனாலும் அதை அப்படியே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் காரில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ எனேபிள் ஆயிரும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பயனியர், ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ சைட்லேயே இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே போய் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பயனியர் ஆண்ட்ராய்டு ஆட்டோ டிவைசஸ் இருக்குது. நீங்கள் மேபி யாருனா பயனியர் டீலர்ஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதனோட ஸ்டார்டிங் ரேட் மினிமம் 25,000 தாங்க இருக்குது. ஓகே, எந்த ஒரு விஷயமும் ஆண்ட்ராய்டில் இருந்தால் கண்டிப்பாக ஆப்பிள்லேயே இருக்கும். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ மாதிரி ஆப்பிள் சைடில் கார்ப்ளே அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இப்போ நாம பார்த்தது கம்ப்ளீட்டாக பார்த்தது ஆண்ட்ராய்டு ஆட்டோ தான், கார்ப்ளே நம்ம பார்க்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோவை நம்மளால சிமுலேட் பண்ணி பார்க்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லேப்டாப்பில் நம்மளால் தூக்கிட்டு வந்து பார்க்க முடிஞ்சது, ஆனால் கார் பிளேவை இது மாதிரி லேப்டாப்பில் பார்க்க முடியாது. அப்படியே பார்க்குறதா இருந்தாலும் நம்மளுக்கு மேக் மிஷின் தேவை, நம்மகிட்ட மேக் கிடையாது, ஐஃபோன் கிடையாது, அப்படியே காரில் காட்டலாம் அப்படின்னு நினச்சாலும் கார் பிளே இருக்கிற மாதிரி காரும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், யார்கிட்டயாவது கார் பிளே இருக்கிற மாதிரி கார் இருந்தாலும் இல்லை மாதிரி ஐஃபோன் இருந்தாலும் நம்ம கடன் கேட்குற மாதிரி கேட்டிருக்கோம். ஸோ கிடச்ச உடனே கூடிய சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் கார் பிளேக்காக பிரத்யேகமான வீடியோ பார்ப்போம். அப்படி கிடச்சிருச்சுன்னா நம்ம ஏன் கம்பாரிசனே கொடுக்கலாமே ஆண்ட்ராய்டு ஆட்டோக்கும் கார் பிளேக்கும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். உங்கள் காருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஹெட் யூனிட் இருந்தாலும் சரி, ஹெட் யூனிட் இல்லாமல் நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை புதுசாக நீங்கள் ஹெட் யூனிட் பயனியர் மாதிரி ஹெட் யூனிட் மாட்டினாலும் சரி, எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் சேர்த்து அழுத்துங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடே வந்து சேரும். இதே போல் இன்னொரு வீடியோவில் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ராம்குமார், பிரபாகரன். நன்றி, வணக்கம். நம்மளோட சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் செஞ்சீங்கன்னா நம்மளோட சேனலில் வரப்போற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் அப்டேட்டா தெரிஞ்சுக்கலாம்.